கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக இந்தியா முழுவதும் நாளை வரை ஊரடங்கு உத்தரவு நீட்டிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் தற்பொழுது தமிழகத்தில் வருகிற 30ஆம் தேதி வரை ஊரடங்கு நீட்டிக்கப்படுவதாக தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். என்ன சொல்றாங்க பொட்டில? வேற என்ன லீவ் விட்டுருக்காங்களாப்பா? எல்லாம் ஜாலியா இருப்பாங்களா? ஜாலியாவா இரியா? லீவு வந்து ஜாலியா இருக்கிறதுக்காக லீவ் விடலையா? ஏதோ நோயை வந்து செத்துட்டு இருக்காங்கல்ல, அந்த மாதிரி நம்ம ஊர்லேயும் சாகக்கூடாதுன்னு சொல்லி தான் எல்லாரும் வீட்லேயே இருக்க சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போ நீ எங்கே போகிற? பட்டன் திட்டுக்கெல்லாம் வீட்லேருந்து ஜோலி பார்த்தாலே காசும் வரியா? ஆனால் நமக்கு அப்படியா? வயலில் இறங்கி வேலை செஞ்சால் தான் அடுத்த வேலை கஞ்சியாவது கிடைக்கும். நீயும் அப்பா மாதிரி கஷ்டப்படாமல் பட்டணத்தில் போய் நல்லா படித்து வேலை செய்யணும். சரியா? கஞ்சி குடிச்சால? இல்லைப்பா. சரி, வீட்டுக்கு போய் கஞ்சி குடி, அப்பா வயலுக்கு போயிட்டு வரேன். ஏண்டி நான் வயலுக்கு போகிறேன், பிள்ளைய கஞ்சி குடு. சொல்லு மாமி. அங்க பத்தியா கிழவன் ஊர்ல இருக்கலாம் சுத்திட்டு இருக்கான். கிழவன் அந்த வந்துட்டு இருக்கான் பத்தியாண்ணா. என்னண்ண எங்க போயிட்டு இருக்க? வயலுக்கு தால. வயலுக்கா? ஊர்ல இருக்கிறெல்லாம் நோய் வந்து செத்துட்டு இருக்கான், நீ என்னடா வயலுக்கு போயிட்டு இருக்கன்ற? ஆமால, எல்லாம் வீட்ல இருக்காங்கன்னு சொல்லி நம்மளும் வீட்ல இருக்க முடியுமால? நம்ம வயல் இறங்கி வேலை செஞ்சதுனா வீட்ல இருக்க அவங்களுக்கு சோறு போட முடியும். அதுவும் சரிதான். வெயில் பொழந்து கட்டுதுண்ணா, பாத்து போனா. ஆ சரி தம்பி. மாமி சொல்றா, அந்த ஆள் வயல் தான் காஞ்சி போச்சு, அப்புறம் எங்கே போயினுகிறார்? அதுக்கு என்னடா பண்ணுறது, ஊரடங்கை போட்டானுங்க. அந்த ஆள் அறுவடை பண்ணதெல்லாம் நாஸ்தியாயிடுச்சு. அந்த கவலையிலேயே அந்த ஆள் வீட்டுக்கும் வயலுக்கும் திரிஞ்சிட்டு இருக்காரு. ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. வீட்டிலே இருந்தா பசிச்சே செத்துருவோம், வெளியே வந்தா நோய் வந்து செத்துருவோம். வசதியாக இருக்கிறவன் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க, ஆனால் வறுமையில் வாழ்றவங்க தான் வாடி போயிருக்காங்க. தேவையில்லாத குப்பையில் போடணும்னு நினைக்கிறவங்க கூட அதை தேவைப்பட்டனு கொடுக்கணும்னு யாரும் நினைக்க மாட்டேன்றாங்க. அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தலா 1000 ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. கொரோனா வைரஸ் பாதிப்பை எதிர்கொள்ள 3280 கோடி ரூபாய் மதிப்பிலான சிறப்பு நிவாரண உதவிகள்.